நான் அரிசிக்கு எதிரானவன் முதலில் கிடையாது. அரிசி வந்து பிரச்சனைக்குரியதே இல்லை. 10,000 வருஷமா அரிசி தான் சாப்பிட்டு வந்தோம். 10,000 வருஷம் அரிசி சாப்பிட்டதுனால டயபெட்டிக் வந்திருந்ததுன்னா நம்ம குலசேகர பாண்டியன்லாம் ஒரு பக்கம் வாழும், இன்னொரு பக்கம் இன்சுலின் இன்ஜெக்ஷனோட தான் அலைஞ்சிருக்கணும். அப்படி யாரும் இருந்ததா நம்ம படிக்கவே இல்லை. அதனால பிரச்சனையை தயவுசெய்து அரிசி மேல எல்லாரும் போடாதீங்க. அரிசியை நம்ம மாத்திட்டோம். 1960 வரைக்கும் நம்மகிட்ட 160,000 வகை அரிசி இனங்கள் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா சக்கரை வியாதிக்கே வந்து ஒரு அரிசியை கொடுத்த இனம் நம்ம இனம். நல்ல நீரிழிவை போக்குங்கான் மெல்ல பசியளிக்கும் மணிச்சம்பா அப்படின்னு மணிச்சம்பாவை நீரிழிவுக்காக சொன்ன கூட்டம் நம்ம. ஒரு மகப்பேறுல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு குளியடிச்சான் சம்பா கொடு, பாலூட்டக்கூடிய பெண்ணுக்கு குள்ளக்கார் சம்பாவை கொடு, குழந்தைக்கு கருங்குருவை அரிசியை கொடு, மெலிந்திருக்க பையனுக்கு மாப்பிள்ளை சம்பா கொடுன்னு ஒவ்வொரு வாழ்வின் கட்டத்திற்கும் அரிசியை கொடுத்தவங்க நம்ம. அந்த அரிசியெல்லாம் தொலைச்சிட்டு இன்னைக்கு அரிசி சாப்பிட்றதுனாலதான் பிரச்சனை, நான் அரிசியே சாப்பிட்றது இல்லை அப்படின்னு ஒரு ஃபேஷன் லுக் விடுறதெல்லாம் தப்பு. அரிசி எடுத்துக்கொள்ளலாம், முடிந்த வரைக்கும் கைக்குத்தல் அரிசியா புழுங்கல் அரிசியா நான் சொன்ன பாரம்பரிய அரிசி ரகங்களை தேடி பிடித்து வாங்கி சாப்பிடுங்க. அரிசிக்கு பதிலாக வாரத்துக்கு ஒரு 5 நாட்கள் வந்து தானியங்கள் சிறுதானியங்கள் எடுங்க. தினை அரிசி தான், தினை அரிசியை நீங்க குழம்பு வச்சு காய வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி ஒரு பங்கு அரிசிக்கு 2.5 பங்கு தண்ணி விடுறீங்கன்னா அதே மாதிரி தினை அரிசியில விடலாம், வரகரிசியில அதே மாதிரி விடலாம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா நல்ல புளியோதரை செய்யறதுக்கு, பிரியாணி மசாலா போட்டு பிரியாணி செய்யறதுக்கெல்லாம் வரகரிசி பிரமாதமா இருக்கும். சாம்பார் சாதம் செய்யறதுக்கு தினை அரிசி ரொம்ப நல்லா இருக்கும். தயிர்ச்சோறு செய்யறதுக்கு குதிரவாளி அரிசி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்க வந்து தினை ராகி கம்பு சோளம் குதிரவாளிங்கிறத வந்து ஒரு 4-5 நாட்கள் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நாள் கருங்குருவை சம்பா, ஒரு நாள் காடக்கண்ணி அரிசி வாங்கி 6வது நாள் 7வது நாள் சாப்பிடுங்க. இதெல்லாம் எங்க சார் போய் வாங்குறது, என்னென்னமோ பேர் சொல்றீங்க, வாயிலே நிக்க மாட்டேங்க, காதிலே நிக்க மாட்டேங்க சில பேர் கேட்கலாம். நாம் பலவற்றிற்காக மெனக்கெடுறோம். தங்கமகன் படம் இன்னைக்கு ராத்திரி பார்த்தே ஆகணுங்கிறதுக்காக யார் யாருக்கோ போன போட்டு அதை வாங்குறோம். அந்த மாதிரி இல்லாம் கொஞ்சம் மெனக்கெடுவோம். நம் உடல் நலத்திற்காக எங்கேயோ ஒரு விவசாயி போட்டுக்கொண்டு தான் இன்றைக்கும் இருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் நினைத்தால் காடைக்கண்ணி அரிசி வாங்க முடியும். கொஞ்சம் அக்கறையும் கரிசனமும் வேண்டும். அது மாதிரி சிறுதானியங்களை எடுத்துக்கொண்டு சாப்பிட்டோம்னா அது அரிசியும் பாரம்பரிய அரிசி சாப்பிடுங்க, சிறுதானிய அரிசி சாப்பிடுங்க.